வலிமை டீசர் லேட்டஸ்ட் அப்டேட். தலா அஜித்தின் வெறித்தனமான கெட்டப். தலா அஜித் நடிப்பில் ஹெச் வினோத் இயக்கத்தில் போனி கபூர் தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில உருவாகியிருக்க வலிமை திரைப்படத்தின் படப்பிடிப்பு சமீபத்தில் முடிவடைஞ்சது அப்படிங்கறத பார்த்தோம். இந்த படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் இரவு பகலா நடைபெற்று வரும் நிலையில இந்த படத்தின் ப்ரமோஷன் பணிகள் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருது. டெல்லியில நடைபெறும் துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில கலந்து கொள்வதற்காக சமீபத்தில் தலா அஜித் அவங்க டெல்லி சென்றாரு. இந்த போட்டியின் பயிற்சியின் இடையில கிடைத்த ஓய்வு நேரத்தில் அஜித் அவங்க தாஜ்மஹால சுற்றி சென்றதாகவும் அப்போது அவரை அடையாளம் கண்டுகொண்ட ரசிகர்கள் அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டதாகவும் தெரிகிறது. இந்த புகைப்படங்கள் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பதிவு செய்த நிலையில இந்த புகைப்படங்கள் தற்போது ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி வருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில நடைபெற இருக்க துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி முடிந்ததுக்கு அப்புறம் சென்னை திரும்பும் தலை அஜித் அவங்க அடுத்த படத்திற்கான வேலையை தொடங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அஜித்தின் அடுத்த படத்தையும் ஹெச் வினோத் இயக்க இருக்கிறார் அப்படிங்கறதும் போனி கபூர் தயாரிக்க இருக்கார் அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே வலிமை படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் மோஷன் போஸ்டர் வெளியானது அப்படிங்கறதும் சிங்கிள் பாடல் வெளியானது அப்படிங்கறதும் அவை மிகப்பெரிய அளவில் ரசிகர்களின் வரவேற்பை பெற்றது அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில வலிமை படத்தின் டீசர் விரைவில் வெளியாகும் அப்படின்னு செய்திகள் வெளியாகிட்டு இந்த வகையில தற்பொழுது நம்ப தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து வெளியான தகவலின்படி அடுத்த வாரம் வலிமை டீசர் உறுதியா வெளிவரும் அப்படின்னு சொல்லப்படுது. இதையடுத்து வலிமை டீசர் அப்படிங்கிற ஹேஷ்டாக அஜித் ரசிகர்கள் ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை ட்ரெண்டிங் ஆக்கி வராங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. அஜித், ஹுமா குரேஷி, கார்த்திக் சுமித்ரா, யோகி பாபு, புகழ் உள்ளிட்ட பலர் நடிச்ச இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிட்டு வராரு. நிரவ்ஷா ஒளிப்பதிவுல விஜய் வேலுக்குட்டி படத்தொகுப்பில் உருவாகி வரும் இந்த படத்தை போனி கபூர் மற்றும் ஜி ஸ்டுடியோஸ் நிறுவனம் இணைந்து தயாரிச்சிட்டு வராங்க.